Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டு வரேன். அந்த வகையில் இளைய தலைமுறையினரை வளர்க்கும் பொழுது நம்ம என்னென்ன விஷயம் அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இதில் தனிய மனிதனாக நம்ம எல்லாருமே அதனோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தா கூட சபையில் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாலியல் அப்படிங்கிறத பற்றி, பால் உறவுகள், அதை பற்றி எல்லாம். இதனோட விளைவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தம்பதியர்கள்கிட்டயே வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை வந்து இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஒரு அதிருப்தி இருப்பதுனால பல உறவுகள் வந்து பிரிந்து போகிறது. ஒரு அழகான செய்தி நான் படித்தேன், அதாவது கணவன் மனைவி கிட்டேயே வந்து அந்த உறவுகள் பிரிவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய விரிசல் தான். அந்த விரிசல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், மூணாவது நபர் உள்ளே வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அந்த விரிசலை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது தான் சாமர்த்தியமே தவிர, மூன்றாவது நபரை வந்து நம்ம குறை சொல்கிறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி விரிசல் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டி. இப்போது ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க எங்கிட்ட. அந்த அம்மா வந்து இதே மாதிரி தான், நிறைய பெண்கள் வந்து கணவனோட போராட முடியல. ஏன்னா சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க, ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க, ரொம்ப கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஈடாக பெண்களால் நிற்க முடியாது. அப்போ பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துருப்பு சீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பார்த்துக்கலாம், நீ நைட்டு வருவல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்க கருவிப்பாங்க. அப்புறம் அதையே நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகிடும், உடனே இந்த ஆண்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த பெண் இந்த எப்படியாவது ஏன்னா மனைவியை நேசிப்பவர்களுக்கு வந்து மற்ற பெண்களுடைய உறவுக்கு போகிறதுக்கும் விருப்பம் இருக்காது, இல்லை பல காரணங்களுக்காக அவங்களுக்கு அதில் நாட்டம் இருக்காது. ஸோ மனைவி கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்பமும் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நாள் படம் இருக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் தயவுசெய்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த மனைவிமார்கள் தயவு செஞ்சு நல்லபடியாக கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் பயமுறுத்தணும்னு நினச்சிக்காதீங்க, இன்னைக்கு சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியே வந்து கணவருக்கு திடீர்னு ஒரு செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி அவர் வந்து பாலியல் உறவுகளில் ஈடுபட முடியாமல் இருப்பது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்து, அதே நேரத்தில் கணவனை விட்டு பிரிய எண்ணம் இல்லாமல் அன்போடு இருக்கக்கூடிய மனைவிமார்கள், இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஃபைனான்சியல் டிபெண்டன்சி காரணமாக கணவனை வந்து டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் இன்னைக்கு வந்து அலுவலகத்தில் வேலை புரியுறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏக்கத்துடன் ஒரு ஆணும் ஒரு ஏக்கத்துடன் ஒரு பெண்ணும் எங்கேயோ சந்திக்க நேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து கனெக்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ இப்போது இது தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இத்தனை நாள் வந்து வீட்டில் வந்து கணவனை நான் வந்து உனக்கு உன் கூட நான் வந்து உறவு கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த மனைவிக்கு இப்போ இது மாதிரி இந்த கணவன் வேற எங்கேயோ யார் கூட போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், ஊரை கூட்டி கலாடா பண்ணிடுவாங்க. என்னன்னா, நானும் உனக்கு செய்ய மாட்டேன், நீனா போயிட்டு உன்னோட தேவையில பூர்த்தியும் செய்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் நல்ல மனைவி அப்படின்னு இன்னைக்கு சமூகம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தவறுங்க, இந்த மாதிரி இருப்பதும் தவறு. அதாவது நான் வந்து எல்லாரும் கெட்டுப்போங்கன்னு நான் சொல்லலை, உடனே செய்தியை வந்து தவறாக புரிஞ்சுக்க கூடாது. சூழ்நிலை வந்து சில விஷயங்களை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுது, ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஈடுபடுறா, கணவன் இருக்கும்பொழுதே ஈடுபடுறா அப்படின்னு நம்ம வந்து புறம் பேசுகிறோம், அவங்கள பற்றி காசிப் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கதைகள் கூட இருக்குது. ஸோ இது ஒரு 30 வயதில் 25 வயதில் 40 வயதுக்குள்ளெல்லாம் வந்து அவங்களோட தேவைகள்ன்றது வந்து அவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும். ஸோ அதை வந்து மாற்றுவதற்கு பல யுத்திகள் நம்ம சொல்கிறோம், இதுலேருந்து நீங்கள் வந்து வேறு இதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை. இதை தான் வந்து நம்ம இன்னும் இந்தியன்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம வந்து அதை சப்ரஸ் பண்ணுறோம், அதை ரிப்ரஸ் பண்ணுறோம், நம்மளுடைய இதில் வந்து ரிலிஜனில் வந்து அந்த காலத்தில் அவங்க வந்து சில வழிகள் வச்சுருந்தாங்க. என்னன்னாக்கா, கைம்பெண்கள் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவங்க அடுத்தது வந்து இறைநிலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க.
அதே மாதிரி அந்த பெண்கள் வந்து அந்த இறைநிலை தேடுவதற்கு அந்த சந்நியாசம் போவதற்கு சில விஷயங்களை அவங்க செய்யணும், அப்போதான் அதுக்கு அவங்க கட்டாயமாக தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கும் சில விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி அதெல்லாம் குறை சொல்லி நம்ம வந்து மாற்றினோம். ஆனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விதத்தில் அதே கூட பெட்டர் போல் இருக்கு. ஏன்னா இப்போ பெண்களை வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்துக்காதீங்க, நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக இருங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, உங்களோட உரிமை, உங்களுடைய உடல் நீங்கள் அழகுப்படுத்திக்கங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பண்ணிட்டோம். ஆனால் அடுத்தது வந்து அவங்க வந்து பாலியல் உறவில் ஈடுபடலாம்னா அதுக்கு வேண்டாங்கிறோம். இன்னைக்கும் வந்து ஒரு பெண்ணுக்கு மறுமணம் அப்படிங்கிற பொழுது பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன பல குடும்பங்களில், ஏன் ஏன் ஏன்னு. ஆனால் இதே ஒரு ஆணுக்குன்னு ரொம்ப ஈஸியாக நடக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிச்சயமாக தேவை இருக்கக்கூடிய ஆண்களால் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள், இல்லை இவங்களும் உபயோகப்படுத்திக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இது வந்து பேசப்படுவதில்லை, இதை வந்து யாரும் புரிந்து கொள்வதில்லை, இதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் தான் பண்ணுறோம். ஆனால் இது நடக்காமல் ஒன்றும் இல்லை, என்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவங்களால அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போக முடியல, அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இச்சைகள்லாம் போய் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மனசு போயிடுத்துன்னா இந்த பிரச்சனையே வராது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு செக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி கற்றுக்கிறோம், அதை எப்படி உள்வாங்குகிறோம், அதை நம்ம வந்து எப்படி நம்மளோட வாழ்வியலில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக கொண்டு போகணும். ஏன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 12 முறை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் கட்டிப்பிடிக்கப்பட வேண்டுமா. அந்த மாதிரி கட்டி பிடிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரோத் ஹார்மோன் வந்து சுரக்குதான். அதனால தான் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டைல் அவங்களுக்கு நிறைய வந்து அரவணைத்து வச்சுப்பாங்க அம்மாலாம் வீட்டில். அதுக்கு தான் அம்மா இருக்கணுங்கிறது வீட்டில் எப்போவுமே. இன்றைக்கி வந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவுடனே யாரும் இல்லை அவங்கள தொட்டு கூப்பிட்டு உறவாடுவதற்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்க்கப்படுறோம். ஸோ அப்போ பெருசானவங்களுக்கு எங்கே நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் கூட முக்கியம். ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து எளிதான முறையில் நம்ம எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அந்த உறவுகள் அவளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் தான் முக்கியம். இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்குது, உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.